வாழை இலை சேனலில் உங்களுக்கு என்ன வீடியோ இன்றைக்கி காட்ட போகிறேன்னா மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக மஷ்ரூம் சொன்ன முன்னே என்னவோ நார்த் இந்தியன்ஸ்க்கே உரிய ஒரு காய்கறிங்கிற மாதிரி காட்டிப்பாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் பூரி எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து என்னத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சுருக்கேன்னா சாம்பார். சாம்பார் சாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து மஷ்ரூம் தொக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான செய்முறை. கண்டிப்பாக இதை வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சு காட்டுறதுனால நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு அந்த இன்க்ரீடியண்ட்லாம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாயத்தூள் ஆட் பண்ணாலும் இதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் அந்த மஷ்ரூம் கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுவை வந்து கூட்டி கொடுக்கும். நல்லா வந்து இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வதங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணோன்னா மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணணும். மஷ்ரூமில் கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க, அதனால் நல்லா கழுவிடுங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கிரவுண்டில் கொஞ்சம் லெவல் கம்மியாக அந்த மண்ணை ஒட்டி கொஞ்சம் வளரலாங்க, அதனால் வந்து கொஞ்சம் மண் இருக்கும். நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வந்து நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த சாம்பார் சாதத்துக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சப்பாத்திக்கு அதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடணும். நல்ல நல்லா சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போடுங்க. தோராயமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் இது வந்து கீரை மாதிரி தாங்க. இந்த கீரை மீன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு நம்ம கம்மியாக போடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து மஷ்ரூம்க்கும் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து உரப்பு காரம் அதெல்லாம் வந்து நல்லாவே இதில் ஏறும். அதனால் வந்து நீங்கள் வந்து உப்பு பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே இதுலேருந்து அப்படியே ஒரு தண்ணி வந்து இந்த மஷ்ரூம்லேருந்து வரும். ஏன்னா வந்து இது வந்து நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காய், அதனால் வந்து தண்ணி வந்து இதில் நல்லா விடும். உங்களுக்கு வந்து இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் வேகிறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. Thank you.
மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியும் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பக்காவாக ஒரு சவுத் இந்தியன் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து வெள்ளை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இட்லி சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று நீங்கள் டிஃபன் ஐட்டம் செய்கிறதுக்குனா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தொக்கு வந்து அதிகமாக பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எதுக்கு வச்சு சாப்பிட போடணும்னா எந்த சைட் டிஷ்ஷை நாங்கள் செஞ்சுருக்கோம், இது வந்து நாங்கள் வந்து சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றோம், சூப்பராகவே இருக்குங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து முடிஞ்ச உடனே ஃபினிஷிங் அந்த எண்டு இதுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். ஏன்னா வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டாலும் கொஞ்சம் தண்ணி விட்டுரும், அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இந்த பவுலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் இதே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மஷ்ரூம் கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சூடான மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt, babe.